ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன விட பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பதிவுத்துறையில் ஒரு முக்கியமான அப்டேட்டை வந்து தமிழக அரசு வந்து கொண்டு வந்திருக்காங்க. அது என்ன அப்டேட் அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அது ரிலேட்டடாக ஒரு ஜிஓவும் பாஸ் பண்ணியிருக்காங்க. என்றைக்கு பார்த்தீங்க அப்படின்னா 26/7/2023 அன்றைக்கி வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. செய்தி வெளியீடுன்னு பார்த்தீங்க அப்படின்னா 44/85. இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒன்றும் இல்லை, உங்களுடைய நிலத்தின் வில்லங்கு சான்றை நீங்கள் டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா 1975 இப்போ வரைக்கும், அதாவது 2023 வரைக்கும் இருக்கிற நிலத்தின் வில்லங்க சான்றை மட்டும்தான் உங்களால் ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணிக்க முடியும். இது அதுவே 1975 முன்னாடி இருக்கிற வில்லங்க சான்று, அதாவது பார்த்தீங்க அப்படின்னா 1960, 1965, 1950 அதெல்லாம் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டைரெக்டாக போயிட்டு அப்ளை பண்ணால் தான் உங்களுக்கான வில்லங்க சான்று வந்து கிடைக்கும். ஆனால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு புதிய அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க. உங்களுடைய நிலத்தின் வில்லங்க சான்றை பார்த்தீங்க அப்படின்னா 1950 இப்போ வரைக்குமே இருக்கிற வில்லங்க சான்றை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்கான ஒரு புதிய அப்டேட் வந்து சொல்லியிருக்காங்க. தமிழ்நாடு முன்னாள் முதல்வர் டாக்டர் கலைஞரும் அவர்களால் பதிவுத்துறையில் முன்னோடி திட்டமான 6/2/2000 முதல் அறிமுகப்படுத்தப்பட்ட ஸ்டார் திட்டம், 2018 முதல் புதிய பரிமாணத்தில் ஸ்டார் 2.0 திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டு பதிவுத்துறையில் அனைத்து சேவைகளும் இணையதள வாயிலாக வழங்கப்பட்டு வருகிறது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 1975 முதல் தற்போது வரையிலான காலத்துக்குரிய அட்டவணை 2 பதிவேடு கணினிமயமாக்கப்பட்டு வில்லங்க சான்றுகளை பொதுமக்கள் இணையவழியில் பதிவிறக்கம் செய்து கொண்டு வருகின்றன அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 2021-2022 நிதிநிலை அறிக்கையில் இந்த வசதி 1/1/1950 முதல் பதியப்பட்ட அனைத்து ஆவணங்களும் இறுதிப்படுத்தப்படும் என்று அறிவிப்புக்கிணங்க 1/1/1950 முதல் 31/12/1974 வரையிலான காலத்துக்குரிய வில்லங்க சான்றுகளை இணைய வழியில் பொதுமக்கள் பார்வையிடவும் மற்றும் பதிவிறக்கம் செய்யவும் ஏதுவாக மேற்கண்ட கால அட்டவணை பதிவேட்டினை 36.58 கோடி மதிப்பிலான கணினியில் மேலோட்டம் செய்வதற்கு நிர்வாகம் அனுமதி வழங்கியுள்ளது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்பணி, அதாவது இதுக்கான பணிகள் வந்து நடந்துகிட்டு இருக்குது. அதாவது 1/1/1950 வரைக்கும் இருக்கிற அந்த நிலத்தின் சான்றுகளை வந்து கணினியில், அதாவது சிஸ்டமில் வந்து ஃபீட் பண்ண போகிறாங்க. ஸோ ஃபீட் பண்ணதுக்கப்புறம் இந்த பணி முடித்ததுக்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா 1950 இப்போ வரைக்கும் இருக்கிற வில்லங்க சான்றை வந்து நீங்கள் வந்து ஆன்லைன் மூலமாகவே டவுன்லோட் பண்ணிக்க முடியும் அப்படின்றதுக்கான ஒரு பதிவை வந்து தமிழக அரசு வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ இந்த பணி அதை வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா நடைமுறையில் இல்லை, இருந்தாலும் இதுக்கான ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கு முன்னாடி இருக்கிற வில்லங்க சான்றை வரைக்குமே இப்போதைக்கு இருக்கிற வில்லங்க சான்று, அதாவது 1975 வரைக்கும் இருக்கிற வில்லங்க சான்றை மட்டும்தான் இப்போதைக்கு வந்து டவுன்லோட் பண்ணிக்க முடியும். இன்னும் ஒரு சில நாட்களில் பார்த்திங்க 1950 இப்போ வரைக்கும் இருக்கிற வில்லங்க சான்று எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பார்த்தீங்க அப்படின்னா டிஎன் ரெஜினன்ட் அப்படின்ற வெப்சைட் மூலமாகவே உங்களுடைய ஈஸியை வந்து நீங்கள் ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்கான அப்டேட்ஸும் அவங்க வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த அப்டேட் அது மட்டும் இல்லாமல் ஒரு வேறு புதிய அப்டேட்ஸும் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அது என்ன அப்டேட்ஸ் அப்படின்றதையும் நம்ம வந்து தெளிவாக பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கான ஜிஓ வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், நீங்கள் டேரெக்டாக இதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து வியூ பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா திருச்சிராப்பள்ளியில் நடைபெற்ற வேளாண் சங்கம் 2023 விழாவில் விவசாயிகளுக்கு 50,000 கூடுதல் இலவச விவசாய மின் இணைப்புகள் வழங்கும் திட்டம் அப்படின்னு சொல்லி ஒரு திட்டத்தை வந்து தொடங்கியிருக்காங்க. ஸோ திருச்சிராப்பள்ளியில் இதுக்கான திட்டத்தை வந்து பார்த்திங்க அப்படின்னா விவசாயிகளுக்கு கூடுதலாக 50,000 இலவச மின் இணைப்புகள் வந்து வழங்கிறதுக்கான திட்டம் தொடங்கியிருக்காங்க. ஸோ முதல் கட்டமாக ஏற்கனவே பார்த்திங்க அப்படின்னா 2021-2022 காலகட்டத்தில் பார்த்திங்க அப்படின்னா 100,000 விவசாய மின் இணைப்புகள் வந்து வழங்கப்பட்டு இருந்தது. இப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்த 2022-2023 காலாண்டில் பார்த்திங்க அப்படின்னா மானிய கோரிக்கை கீழே 50,000 எண்ணிக்கையிலான புதிய விவசாய மின் இணைப்புகள் வழங்கப்படும் அப்படின்றதையும் தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா அதுக்கான திட்டமாக திருச்சிராப்பள்ளியில் வந்து இதுக்கான திட்டத்தை வந்து தொடங்கியிருக்காங்க. ஸோ இதுக்கான மொத்தம் பார்த்திங்க அப்படின்னா ஏற்கனவே 100,000 கொடுத்துருந்தாங்க, இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா 50,000 புதிய விவசாயிகளுக்கான மின் இணைப்பை வந்து கொடுப்போம் அப்படின்றதையும் அவங்க வந்து அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பை வந்து வெளியிட்டிருக்காங்க. இந்த திட்டம் பார்த்திங்க அப்படின்னா திருச்சிராப்பள்ளியில் தான் அவங்க வந்து தொடங்கி வைக்கிறாங்க. இப்போ பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய ஈஸியை நீங்கள் டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா, அதாவது பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய லேண்டினுடைய ஈஸியை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா டிஎன் ரெஜினெட் அப்படின்னு சொல்லி வெப்சைட் இருக்குது. இந்த வெப்சைட்டில் தான் உங்களுக்கான ஈஸியை வந்து நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணுவீங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய இ சர்வீஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த வெப்சைட்டும் லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன், நீங்கள் டேரெக்டாக கிளிக் பண்ணி இந்த வெப்சைட் கூட நீங்கள் விசிட் பண்ணிக்கலாம். இதில் இ சர்வீஸில் போயிட்டு இசி வியூ அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க.
அந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணாலே உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய பிளாட் வைஸாக நீங்கள் எடுக்கணுமா அல்லது டாக்குமெண்ட் வைஸாக நீங்கள் எடுக்கணுமா அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்டிருப்பாங்க. ஸோ இதில் வந்து உங்களுடைய ஜோன், டிஸ்ட்ரிக், அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா சப் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ், ஏசி டீட்டெயில், எந்த டேட்லேருந்து எந்த டேட் வரைக்கும் வேணும், எந்த சர்வே நம்பருக்கு வேணும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் கொடுத்து ஈஸியாக வந்து டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ஆனால் இப்போதைக்கு பார்த்திங்க அப்படின்னா 1975 2023 வரைக்கும் தான் டவுன்லோட் பண்ணிக்க முடியும். இன்னும் ஒரு சில நாட்களில் பார்த்திங்க அப்படின்னா 1950 இப்போதைக்கு வரைக்கும் இருக்கிற ஈஸியாக வந்து டவுன்லோட் பண்ணிக்க முடியும் அப்படின்றதுக்கான ஒரு ஜியோ வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.